தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் முதன்முறையாக நடைபெறும் தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாட்டினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? லாவண்யா, தமிழ்நாட்டில் மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறையினுடைய சார்பில் முதல் முறையாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாட்டினை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழகத்தில் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பு மாநாடு சென்னையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அறிவிக்கப்பட்டது. அதனை செயல்படுத்துகின்ற விதமாக தமிழகம் சார்பில் இரண்டு நாள் மருத்துவ சுற்றுலாவானது மாநாடு சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டினை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தினுடைய சார்பில் மருத்துவ சுற்றுலாவுக்காக முதன்முறையாக மாநாடு நடத்தப்படுவது இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் திறமையான சுகாதார நிபுணர்கள், அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன. அதே போல பல்வேறு விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளானது, உலக தரத்திலான சிகிச்சைகளானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது. அதனை வெளிப்படுத்துகின்ற விதமாக தற்பொழுது இங்கு இந்த மருத்துவ மாநாட்டினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இங்கு சவுதி அரேபியா, மொரிசியஸ் உள்ளிட்ட 20 நாடுகளிலிருந்து 70 மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போல பல்வேறு மருத்துவமனைகளினுடைய அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்குகளை முதலமைச்சர் ஒவ்வொரு அரங்குகளாக சென்று எந்தெந்த மருத்துவமனையில் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய நிறுவன ஊழியர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கி அளித்திருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.